நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா? அவர் தான் உங்கள் தஞ்சம், அவர் தான் நம்முடைய தஞ்சம், அவர் தான் நம்முடைய கேடகம், அவர் தான் நம்முடைய பலன், அவர் தான் நம்முடைய சுகம், அவர் தான் நம்முடைய ஆறுதல். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வருகிறதான அளவில்லாத அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக, அவருடைய அற்புதங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை சுமக்கிற ஒரு கர்த்தர், நம்மை பாதுகாக்கிற தெய்வம், நம்மை பலப்படுத்துகிற தெய்வம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர், ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வழியிலே இந்த ஆண்டவர் நடக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். எவ்ரிடே when we walk with God, remember that he's walking with you. That's why we need to walk with him every day. Hallelujah. Amen. Know him every day. Pray to him every day. Come to his presence every day. Sit in his presence every day. நிறைய நேரத்தில் நம்முடைய அலுவல் பிஸினால நிறைய நேரத்தில் மறந்து போயிடும். இன்றைக்கி விட்டால் நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமேன் ஹாலலூயா. ஆண்டவரை மாத்திரம் மறக்காதபடிக்கு இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஏன்னா அவரை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லைங்க, அவரை விட்டால் வேறு நிம்மதி இல்லை, அவரை விட்டால் வேறு கதி கிடையாது நமக்கு. ஹாலலூயா. ஹீஸ் அவர் எவ்ரி திங், ஹீஸ் அவர் சோர்ஸ். அமேன். அவரை நாம் அண்டிக்கொள்வதற்கு, அவரை சார்ந்து கொள்வதற்கு இந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்வாராங்க. ஹாலலூயா. அவரை நோக்கி அமர்ந்து காத்திருப்பதற்கு ஹல்லேலூயா. ஆமென். என் ஆத்துமா அவரை நோக்கி அமர்ந்திருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். அவரை நோக்கி அமர்ந்திருப்பதற்கு, அவரை நோக்கி காத்திருந்து ஆமீன் அவர் தருகிறதான மேன்மைகளை அனுபவிப்பதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கிருபையும் பலனையும் சத்துவத்தையும் தருவாராக. ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தி வந்தவர், சுமந்து வந்தவர், பாதுகாத்தவர், அவர் இனிமேலும் நடத்துவார். வழுவாதபடிக்கு நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். போராட்டங்கள் உண்டுதான், நெருக்கங்கள் உண்டுதான், உபத்திரவங்கள் உண்டுதான், அங்கலாய்ப்புகள் உண்டுதான். அதன் மத்தியிலே கர்த்தருடைய கரம் உங்களை இனியும் நிச்சயமா சுமக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 62:5-7 வசனங்களை நாம் பார்க்கிறோம். என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திரு. ஆமென். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. ஹல்லேலூயா. நான் நம்புகிறதே அவராலே வரும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எதை நம்புகிறீங்களோ, எதை விசுவாசிக்கிறீங்களோ, எது தேவைன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அது கொடுப்பது இந்த ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, அவரையே நோக்கி காத்துரு. ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி ஆமே நான் பார்க்கிறேன் என்று நாம் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து, ஐ லிஃப்ட் மை ஐஸ் டு த மவுண்டன் ஃப்ரம் வேர் மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம். ஹல்லேலூயா. ஐ வாண்ட் டு டெல் யூ தட் யுவர் ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் யுவர் லிவிங் காட். ஹல்லேலூயா. இந்த இயேசு தான் நமக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த இயேசு தான் ஹல்லேலூயா நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர். எல்லா நேரத்திலேயும், எல்லா சூழலிலும், எவ்ரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இன் எவ்ரி சிச்சுவேஷன், ஹல்லேலூயா, ஹி இன்டர்சீட்ஸ் ஆர் பிஹாஃப். ஆமென். என் ஆத்துமாவை தேவனையை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் என் கண்மலையாக இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. என் நம்பிக்கையாக இருக்கிறபடியா நான் தொய்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறபடியினாலே நான் சோர்ந்து போவதில்லை. ஐம் நாட் ஷேக்கன், ஐம் நாட் மூவ்ட். ஹல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள்ளே இருக்கிறது. ஐ மீன் டேவிட் நியூ இட் வெரி வெல். ஹல்லேலூயா. வித்தவுட் காட், வித்தவுட் திஸ் லிவிங் காட், ஹி கேனாட் சர்வைவ். ஹிஸ் ஸ்ட்ரென்த், ஹிஸ் சால்வேஷன், எவ்ரி திங் இஸ் டிபெண்டன்ட் ஆன் காட். ஹல்லேலூயா. ஆண்டவரையே சார்ந்திருக்கிறது. அவர் சொல்கிறாரு, என் ரட்சிப்பும் என் பலனும்
அவருக்குள் இருக்கிறது, தேவனுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நான் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, இந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, இந்த ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது, இந்த ஆண்டவர் எனக்குள்ளே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய பலத்தை கொடுக்கிறார். ஆமென். வேதம் சொல்கிறது, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். பவுலுக்கு அப்படி தான் ஹல்லேலூயா ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. பவுல் கேட்டார் ஒரு முறை, இந்த முள்ளை என்னை விட்டு நீக்குங்க ஆண்டவரே. நோ ஆன்சர். செகண்ட் டைம் கேட்டார், இதை என்னை விட்டு நீக்கி போடுங்க. இல்லை, வரல. மூன்றாவது முறை ஹல்லேலூயா கேட்டப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விடுங்க. மை ஸ்ட்ரென்த் வில் பி பர்ஃபெக்ட் இன் யோர் வீக்னஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பலன் உனக்கு பூரணமாக இருக்கும். கையை உயர்த்தி ஆண்டவரே, உன்னுடைய பலனிற்காய் எமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அந்த பலத்தோடு நாங்கள் ஓடுவதற்கு, கர்த்தருடைய பலத்தோடு நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் பலத்தினாலே நான் சாதிக்கணும்னு நினச்சா நான் தோற்று போயிடுவேன். இஃப் ஐ ட்ரை டு அச்சீவ் ஆர் டூ எனி திங் வித் மை ஸ்ட்ரென்த், வித் மை எபிலிட்டி, வித் மை ஸ்ட்ராட்டஜி, Jesus, oh God, it will fail, it will collapse, it will fail. Hallelujah. But Lord, help us these days that we will trust in you. Amen. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆமே. உம்முடைய பலத்தை நாங்கள் சார்ந்திருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீத 9:9 வாசிக்கிறோம், 10 வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சிறுமைப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அடைக்கலம் இந்த ஆண்டவருங்க. ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கையை உயர்த்தி சந்தோஷமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா? அவர் தான் உங்கள் தஞ்சம், அவர் தான் நம்முடைய தஞ்சம், அவர் தான் நம்முடைய கேடகம், அவர் தான் நம்முடைய பலன், அவர் தான் நம்முடைய சுகம், அவர் தான் நம்முடைய ஆறுதல். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவது இல்லை. தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் மன்னிக்கணும், உம்மை நம்பி இருப்பார்கள். உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். தோஸ் ஹூ நோ யூ, ஹல்லேலூயா, ஷால் புட் தேர் ட்ரஸ்ட் இன் யூ காட். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, உம்மை நம்பி இருப்பார்கள். உலகத்தை நம்ப மாட்டாங்க, தங்களுக்கு இருக்கிறதான பொருளை நம்ப மாட்டாங்க, தங்களுக்கு இருக்கிறதான வேலையை நம்ப மாட்டாங்க, இந்த உலகத்தின் காரியங்கள் மீது தங்கள் நம்பிக்கையை செலுத்த மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதே போல் put their trust in that living God. இந்த நாளிலே சொல்லுங்க, ஆண்டவரே, ஹல்லேலூயா, என்னை சுற்றி பல காரியங்கள் இருக்கிறது, அதன் மத்தியில் நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறேன். 94:22 கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும், என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் அடைக்கலம் அந்த ஆண்டவர் தான், நான் நம்பி இருக்கிற. ஹல்லேலூயா. நம்பி போனா இந்த ஆண்டவர் கைவிட மாட்டாரு. நம்பி போய் எத்தனையோ பேர் நம்மளை ஏமாற்றுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வந்தா ஆமேன். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் அவரை நம்ப ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. புட் யுவர் ட்ரஸ்ட், நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்கலை, பட் டுடே காட் கேன் டூ சம்திங் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருங்கள், அவரை நம்புங்கள். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பயம் என் நெருக்குகையில், யார்கிட்டையும் போக முடியாதாண்டவரே, நான் உங்களை நம்புவாண்டவரே. ஏன்னா உங்ககிட்ட பாதுகாப்பு உண்டு, உங்ககிட்ட சுகம் உண்டு, உங்ககிட்ட அற்புதம் உண்டு, உங்ககிட்ட நிம்மதி உண்டு ஆண்டவரே. உங்ககிட்ட வந்தா என்னுடைய அடைக்கலம் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆமென். ஹி ஹேட் அ கான்ஃபிடன்ஸ் தட் வென் ஐ கால் ஆன் திஸ் காட், ஹி வில் கால் மீ. ஆமென். ஹி வில் ஆன்சர் மீ. ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இது எப்போ, இது எப்படி இந்த நம்பிக்கை வருது அப்படின்னா, வாக்கிங் வித் ஹிம் எவ்ரி டே. ஹல்லேலூயா. அவரோட ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுனாலே. ஹல்லேலூயா. ஆமென். வாக்கிங் இன் கம்யூனியன் வித் திஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உடனே நம்முடைய சத்தத்தை அறிந்து என் பிள்ளை கூப்பிடுகிறாள் என்பதை அறிந்து நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷனை நம்பினா தோற்று போயிடுவேன், ஏமாந்து போயிடுவேன், ஆமேன், சறுக்கி போயிடுவேன். ஆனால் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன நம்பி இருக்கிறதுனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ரிமூவ் எவ்ரி ஃபியர், எவ்ரி ஃபியர், எல்லா பயம், எதிர்காலம், வேலை,
பிள்ளைகள், என்னுடைய வியாதி, எங்கள் அம்மாவுக்கு இந்த வியாதி இருக்குது, என் குடும்பத்தில் இந்த வியாதி இருக்குது, அவங்க மறித்து போயிடுவாங்களே, இவங்களுக்கு இது நடக்குமோ? கத்தர் கூட இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் பயப்படேன், ஏன் தெரியுமா? அவரை நம்பி இருக்கிறேன், அவரை சார்ந்திருக்கிறேன், நான் பயப்படேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி இந்த நாளிலே சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கிறதுனால எல்லா பயத்திலிருந்தும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன், இந்த நாளிலும் பயத்திலிருந்தும், பயத்தின் ஆவியிலிருந்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை செய்வீராக. ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புத கரம் தம்முடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நீட்டப்படுவதாக. உம்மை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு நீர ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் சத்துவத்தையும் சகாயத்தையும் தருவீராக. ஆளுகை செய்யும், வழிநடத்தும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்று ஒருவரையும் ஆசீர்வதிப்பானாக.